ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் சீரோட இன்னோட எபிசோட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, நாச்சா வந்து டேபிளில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ மாயன் வராங்க. அப்போ மாயன் கேட்குறாங்க, என்ன அன்றைக்கி பாட்டு நீங்கள் மகா பார்க்கலான்னு வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிட்டே இருந்தீங்க, ஒரு ஃபோனோ பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. அப்போ வந்து நம்ம நாச்சா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீ எதுவும் பற்றி யோசிக்கக்கூடாது, இனிமேட்டு வந்து உன் குடும்பத்தை பற்றி நீ யோசிக்கணும், மகா பற்றி, உன் குழந்தை பற்றி, அதை பற்றி தான் நீ யோசிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ மாயன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அது என் குடும்பம்னா இது என்ன குடும்பம், இதுவும் என் குடும்பம் தானே, இதை பற்றியும் நான் வந்து யோசிப்பேன், எனக்கு அந்த அக்கறை இருக்குது அப்படின்றாங்க. சரி சரி, நீ சாப்பிட்டியா இல்லையாவா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த இட்லி உனக்கு பிடிச்ச சட்னிலாம் வைக்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா வந்து மாயன் அங்கேருந்து மறைஞ்சிடற. அது லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பின்பு, அவங்களே வந்து ஒரு கற்பனை மாதிரி பண்ணிக்கிட்டு இது பண்ணுறாங்க. இதை வந்து காயத்ரி வந்து பார்த்துடுறாங்க, என்னம்மா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லடி, நான் எனக்கு தான் வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஷுக்கு வந்து திருநூறு வைப்பாங்க, ஆனால் அது மாயன் நினச்சிக்கிட்டு வச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்றாங்க, ஒன்றும் இல்லடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா வந்து மாயன் வந்து உக்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா மாயன் இருக்காது. ஸோ சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து காயத்ரியும் ஐஷும் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அம்மா வந்து அண்ணன் இல்லைன்னா ஒரு மாறி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாயன் வந்து சேரில் உக்காந்துச்சிட்டு இருப்பாங்க, மகா வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து தண்ணி கேன் போடுறவங்க ஒருத்தவங்க வராங்க. அப்போ வந்து அண்ணன் இந்த மாதிரி கேன் எங்கே போடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்ளே போட்டிருப்பான்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனில் வந்து ரிங் அடிச்சுட்டே இருக்கு, அந்த அண்ணனுக்கு ஏற்ற சாங் மாதிரி அந்த பாசமான சாங் வந்து போயிட்டுருக்கு. இதை கேட்டோடனே மாயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி நினப்பெலாம் வந்துடுது. அவங்க தங்கச்சி நினப்பெலாம் வந்து நினச்சி பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓஹோ, இவன் வந்து அந்த வீட்டை நினச்சி ஓகே ஃபீல் பண்ணுறான் போல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாயன் வந்து முருகேசனுக்கு வந்து கால் பண்ணி இது மாதிரி வந்து குடும்பம் எப்படிடா இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என் குடும்பவா நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏ, நான் வந்து உன் குடும்பம் பற்றி கேட்கல, என் குடும்பம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றாங்க. நான் போய் பார்க்கலப்பா அப்படின்றாங்க. அப்போ மாயன் என்ன சொல்கிறாங்க, நீ பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கொடு, நான் காசு அப்புறமா வந்து கொடுத்துட்றேன், அடிக்கடிக்கே போய் பாரு. சரணி அங்கேயோ வெளியில் தங்கியிருக்கா பாரு, அது வந்து அந்த ஏரியா நல்ல ஏரியாலாம் வந்து விசாரி அப்படின்றாங்க. அதெல்லாம் விசாரிச்சிட்டப்பா நல்ல ஏரியா தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி, நீ அடிக்கடிக்கே போகிறது வந்து நான் சொல்லி தான் நீ வந்து வரேன்னு அவங்கக்கிட்ட வந்து சொல்லிக்காத அப்படின்றாங்க. சரிப்பான்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாச்சா வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து டொனேஷன் வாங்கலான்னு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது, ஏன்னா ரவுடி பசங்க மாதிரி இருக்கும், அவங்கள பார்க்குற பார்வையும் வந்து சரி இருக்காது. இது மாதிரி வந்து நம்ம நாச்சுவார் வந்து 500 ரூபாய் கொடுப்பாங்க, ஆனால் அந்த 500 ரூபாய்லாம் பத்தாதுன்னுவாங்க, எங்களுக்கு 5000 ரூபாய் வேணும் அப்படின்றாங்க. சரி சொல்லிட்டு அந்த நாச்சுவோட அவங்க பொண்ணுங்களாம் உள்ளே நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 5000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க பொண்ணுங்க அவங்க போயிட்ட பிறகு அவங்க பொண்ணுங்க வந்து கேட்கும், ஏம்மா 5000 ரூபாய் எத்தின்னு வந்து கொடுத்தேன், நீ வந்து வளையல் விற்ற காசு ஏன் இப்படி கொடுக்குற அப்படின்றாங்க. பின் என்னடி பண்ணுறது, 5000 ரூபாய் வந்து கொடுக்கலன்னா வந்து அவங்க எப்படி போவாங்க, எனக்கு பயம் இருக்குதா அப்படின்றாங்க. அதுக்கு தான் அண்ணனை கூப்பிட்டா வந்து இவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டி ஓடிட போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ நாச்சா வந்து எதுக்கு எடுத்தாலும் மாயங்கிட்ட வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்மளோட இதுவை நம்ம தான் பார்த்துக்கணும், இதை பற்றி பேசாதீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சா அழுதுட்டுருக்காங்க. அப்போ காயத்ரி வந்து பேசுகிறாங்க, ஏம்மா கீழே வந்து அவ்வளோ வந்து நீ வந்து இதுவாக பேசிட்டு இப்போ வந்து ஏன் அழுகுற அப்படின்றாங்க. இது மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்து நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டாரே, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லைம்மா அண்ணனை கூப்பிடலாமா அப்படின்றாங்க. எந்த உரிமையோட அண்ணனை வந்து நம்ம எப்படி கூப்பிட்டுவேன், நான் பெத்தனா இல்லை வந்து நம்ம உன் கூட பிறந்தானா, நம்ம அவங்க சொல்கிற மாதிரி தானே நம்மளும் நடந்துக்கிறோம், நம்மளோட தேவைக்கு தானே அவன் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு தானே இருக்கான், அவன் அவன் குடும்பத்தோடு இருக்கட்டும் அப்படின்றாங்க. நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன், இது மாதிரி வந்து 3 பொண்ணுங்களை பிறந்துச்சுன்னு, ஆனால் உங்கள் அப்பா என்ன சொன்னால் ஆம்பளை பசங்க மாதிரி வளர்க்கலாம், இப்போ நீங்கள் தான் வந்து இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட மாயன் பேச்சை வந்து எடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க அம்மா ஏஞ்சு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா என்னோட எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.